உங்களுடைய பிரெயினை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதை விட இன்னும் அதிகமாகவே யூஸ் பண்ணலாம். அதுக்கு 7 மிகச்சிறந்த பவர்ஃபுல் பிரெயின் ஹேக்ஸ் பார்க்கலாம் அன்பம் இகோஸ். நம்ம பார்க்க போகிற 7 ஹேக்ஸில் 6வது ஹேக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹேக்கு. 7வது ஹேக் சிம்பிள் ஹேக், ஆனால் பயங்கர பவர்ஃபுல் ஹேக்கு. இப்போ முதல் ஹேக் பார்க்கலாம். இதுக்கு பேர் ஜிகார்னிக் இஃபெக்ட். ஜிகார்னிக்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் போனாங்க, போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட். அவங்க ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணாங்க. எல்லா வெயிட்டர்ஸுமே ஒரு டேபிளில் போய் ஆர்டர் எடுப்பாங்க இல்லையா, அந்த ஆர்டரை பக்காவாக டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுருந்தாங்க. 4 டேபிள் எடுக்கிறாங்களா ஆர்டர் ஒரே சமயத்தில், 4 டேபிளில் உள்ள ஆர்டரையுமே டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக ஞாபகம் வச்சுருந்தாங்க. எது வரைக்கும் ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா, அவங்க பே பண்ணிவிட்டு போகிற வரைக்கும். காசு பே பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அதுக்கடுத்து யார் வர்றாங்களோ அவங்களுடைய ஆர்டரை ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்போதைக்கு யார் டேபிளில் இருக்கா அவங்களுடைய ஆர்டர் மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க. போயிட்டாங்களா அவங்க, அவ்வளோதான், மறந்துடுவாங்க. அதுதான் அந்த பேட்டர்ன். இதுலேருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்முடைய பிரெயின் ஒரு டாஸ்க்கை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தான் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கும். செஞ்சு முடிச்சாச்சா உடனே மறந்து தூக்கி போட்டுரும். அதுதான் நம்மளுடைய பிரெயினுடைய ஹேபிட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற வரைக்கும், எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் அந்த விஷயம் ஞாபகம் இருக்கும். ஆனால் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் மறந்துடும். அதனால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கணும்னா, டாஸ்கை முடிச்சிடாதீங்க, வேறு ஒரு டாஸ்க் பண்ணுங்க. அது சம்மந்தமாக வேறு ஒரு டாஸ்க், ஒரு ப்ராக்டிக்கல் டாஸ்க் செய்யுங்க. அதன் மூலமாக நீங்கள் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி டாஸ்க் செஞ்சிட்டே இருங்க. 1 மாதத்துக்கு 1 தடவை, அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு 1 தடவை, ஃப்ரீக்வன்சியை குறைச்சிட்டே போனாலுமே அந்த டாஸ்க் செய்கிறத விடாதீங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஹேக். நீங்கள் படிக்கிறத, நீங்கள் கற்றுக்கிறத என்றைக்கும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டாஸ்க்கை முடிக்கவே முடிக்காதீங்க. 2வது பிரெயின் ஹேக்கு, இது வளவலா கொலகொலான்னு பேசுவாங்க இல்லையா, அவங்கள டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் பேசணும்னா இந்த ஹேக் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பேனாவோ இல்லை ஒரு காயினோ இல்லை ஒரு சவுண்டு தரக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து அவங்க பேசுகிறப்போ மேலேருந்து கீழே ட்ராப் பண்ணுங்கள். கீழே விழுகிறப்போ ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, சவுண்டில் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி டக்கு நீங்கள் பார்ப்பாங்க. பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே சவுண்ட் வருதோ அதை தான் பார்க்கணும்னு தோணும். அந்த டைத்தில் நீங்கள் புகுந்துருங்க, நீங்கள் பேச ஆரம்பிச்சுருங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஹேக், உங்களுக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு. 3வது பிரெயின் ஹேக்கு, இது ப்ரொக்ராஸ்டினேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஒரு விஷயத்தை அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் தள்ளி போட்டே வரீங்களா, அதை உடனே செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா, அப்போது இந்த ஹேக் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 செகண்ட் ஹேக்கு, உங்கள் பக்கத்தில் ஒரு டைம் பாம் இருக்கதா அசியூம் பண்ணிக்கோங்க. 10 வினாடியில் அது வெடிக்க போகிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. 10லேருந்து என்ன ஆரம்பிங்க, 10, 9, 8, 7 வர்றப்பவே மனசில் லைட்டாக பயம் வந்துடும். அந்த பாம் வெடிக்க போகுதேன்ற ஒரு பயம், அங்கேருந்து எழுந்து ஓடணுன்ற ஒரு ஃபீல் வரும். எழுந்திருப்பீங்க, எழுந்த உடனே நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை போய் டக்குன்னு செஞ்சுருங்க, அவ்வளோதான். ஈஸியாக தள்ளி போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. 4வது பிரெயின் ஹேக்கு, கம் சூ பண்ணுங்க. நார்மலாக கம் சூ பண்ணோன்னா நம்ம பயங்கர கான்ஃபிடண்ட்டாக தெரிவோம். நான் முன்னாடியே ஒரு இதில் சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோவில், கிரிக்கெட்டர்ஸ்லாம் கம் சூ பண்ணுவாங்க. சூ பண்ணுறப்போ அவங்க ஃபீல்டில் இருக்கப்போ பயங்கர கான்ஃபிடண்ட்டாக தெரிவாங்க. ஆப்போனண்ட்டுக்கு அவங்களோட கான்ஃபிடன்ஸை பார்த்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும். கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லை, உங்களுடைய பிரெயினுக்கும் இது ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ். நீங்கள் சூ பண்ணுறப்ப உங்களுடைய வா எசைதா, உங்களுடைய பிரெயினுக்கும் அது ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிற ஆக்டிவிட்டீஸ் பயங்கர இஃபெக்டிவாக இருக்கும், நீங்கள் பயங்கர ப்ரொடக்டிவாக செய்வீங்க. இதை கம் சூ பண்ணுங்கள். கம் சூ பண்ணுறது ஹெல்தி ஹேபிட் கிடையாதுன்றதுனால கம் சூ பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் ஆக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூட் வச்சு சூ பண்ணுங்கள். 5வது பிரெயின் ஹேக்கு, நீங்கள் படிக்கிறது நச்சுன்னு மனசில் பதியணுமா, அப்போது இந்த ஹேக் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற விஷயத்தை எய்தர் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வைக்கலாம், இல்லை உங்களுடைய ஃபோனில் உள்ள ஒரு நோட்டில் டைப் பண்ணி வைக்கலாம். அந்த ரெண்டு பண்ணாலுமே மனசில் பதியாது. எப்போ மனசில் பதியும்னா,
பேப்பர் எடுத்து பென் எடுத்து பேப்பரில் எழுதும் பொழுது தான் ஞாபக சக்தி அதிகரிக்கும், நீங்கள் படித்தது மனசில் பதியும். ஏன்னா நீங்கள் எழுதுறதுல ஷேப்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க. மாதிரி ஷேப்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப அந்த பேட்டர்ன் பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகும். ஆனால் டைப் பண்ணும் பொழுது எந்த லெட்டராக இருக்கட்டும் ஒரு ப்ரெஸ் தான், டக் 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 டக்னு டைப் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவீங்க, எல்லாத்துக்கும் ஒரே ப்ரெஸ் தான். ஆனால் எழுதுறதுக்கு அப்படி கிடையாது, ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மாதிரி, பிரெயின் யோசிச்சு எழுதணும், பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் படிக்கிறது மனசில் பார்த்தீங்கன்னா பேப்பரையும் பென்னையும் எடுத்து எழுதுங்க, டைப் பண்ணாதீங்க. ஆறாவது பிரெயின் ஹேக், நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹேக், சைக்காலஜியில் இந்த ஹேக் பயங்கர ஃபேமஸான ஹேக், பிளசிபோ எஃபெக்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு காய்ச்சலாக இருக்குது, அவர்கிட்ட மாத்திரை கேட்குறீங்க. அவர் பாராசிட்டமால் கொடுக்காம ஒரு சுகர் கேண்டியை கொடுக்குறார், பாராசிட்டமால் மாதிரியே இருக்க வெள்ளை கலரில் இருக்க ஒரு சுகர் கேண்டி, அதை கொடுக்குறார். இதை நீங்கள் டெய்லி போட்டு வாங்க, உங்களுக்கு காய்ச்சல் போயிடும்னு சொல்கிறார். நீங்களும் அதை மாத்திரை நம்பி பாராசிட்டமால் நம்பி வாங்கிட்டு வந்து டெய்லி போடுறீங்க, காய்ச்சல் போயிடுது. ஒவ்வொரு தடவை காய்ச்சல் வர்றப்பையும் அவர்கிட்ட போகிறீங்க, அதே மாதிரி அவர் அதே தர்றார், உங்களுக்கு காய்ச்சல் போயிடுது. ஏன் போகுது? உங்களுடைய பிரெயின் நம்புது இது பாராசிட்டமால், இதை போட்டால் நமக்கு காய்ச்சல் குறையும், காய்ச்சல் போகும்னு. அந்த திங்கிங் ப்ராசஸ் பிரெயின் நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுடைய பாடியும் கேட்க ஆரம்பிச்சிடும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க ஆரம்பிச்சிடும். வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ கெட், இதுதான் அந்த பிரெயின் ஹேக்கு. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நீங்கள் பயங்கர ப்ரொடக்டிவாக பயங்கர இஃபெக்டிவாக எல்லாமே செய்ய முடியும். ஏழாவது பிரெயின் ஹேக், நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஹேக்கு, தூங்குங்க அவ்வளோதான். நிறைய பேர் செய்ய தவறுற ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு 7 மணி நேரமாக தூங்குங்க. சில பேரால் 5 மணி நேரம் தூங்கி கூட பிரெயினை நல்லா ஆக்டிவாக வச்சுக்க முடியும், அவங்க வேறு கேட்டகரி. ஆனால் நார்மல் ரெகுலர் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு 7 மணி நேரம் தூக்கம் வேணும். நல்லா தூங்குங்க, தூங்கினா பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், செம்ம சூப்பராக எல்லாத்தையும் இஃபெக்டிவாக செய்வீங்க. நம்மால் ஒருத்தர் சொன்னார், நானும் இப்படிதான் சார், எனக்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அவர் பாராசிட்டமால் கொடுக்குறதுக்கு பதிலாக சுகர் கேண்டியே கொடுத்துட்டு கொடுத்து வந்தார், ஒவ்வொரு தடவையும் காய்ச்சல் குறைஞ்சிதான் கேட்டேன். அதுக்கு சொன்னார், காய்ச்சல் குறைஞ்சிது ஆனால் சுகர் வந்துடுச்சு அப்படின்னார். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அண்ட் பூமி கோஸ்.